குமார் மச்சி சொல்லா. டேய், பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னா என்னடா பண்ணுறீங்க? அது அது வந்து அண்ணா இது ரொம்ப ஹார்ட்வொர்க் ஆகுதுண்ணா, நமக்கு வேலைக்கு ஆகாது. வேற என்ன வேலை இருந்தால் கொடுண்ணா. சரிண்ணா, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நான் நினச்சா தான் இந்த ஆட்டத்துலேருந்து நீங்கள் வெளியே போக முடியும். ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன். கண்டிப்பாண்ணா தூக்கிடலாண்ணா. குமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கும் ரேணுகாவை தூக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னி வரலும் ஜாண்டிக்கு அல்லகையாக தான் இருக்கேன். உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ரேணுகாவை நீங்கள் தூக்கிடுங்க. தூக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு அழகாக ஜம்ப் ஆகிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆ, ஏற்கனவே ஒரு வாட்டி பொண்ணை தூக்க அடம் பண்ண போய் வேலைக்கு ஆகலை. யோ, தூக்குற இடம் ரொம்ப முக்கியம். அப்போ நேராக வீட்டுக்கே ரைட் விட்டுற வேண்டியதான் இன்றைக்கே. சரியான சார்பியா நீ. புலி எப்பவுமே குகையில் தான் வீக்காக இருக்கும். அவனை சுற்றி ஆளுங்க ஆக்டிவாக தான் இருப்பானுங்க. நைட்டு வேணாம், நாளைக்கு காலைல போய் அந்த பொண்ணை சிலேவாக தூக்குங்க. ஆ, ஓகே. விட்டா வீட்டுக்கே கெச்சு கொடுப்பாரு போல இருக்குது. பாக்ஸர் வீட்டு பின்னாடி ஒரு இடம் இருக்கு. என்னமோ மச்சி, லைஃப்ல நல்ல நல்லதெல்லாம் தானா நடந்துன்னு வருது. நல்லது நடக்குதா? பொண்ணை தூக்கலாம்னு வந்தா பொண்ணு நம்மள தூக்கி போகுது. ஹலோ கீதா, டிக்கெட் கிடைச்சிருச்சா? சரி, 5 மினிட்ஸ்ல காஃபி ஷாப்க்கு வந்துடுறேன். ஓகே, பாய். ஹலோ, வண்டி காபி அடிக்கலாம் போகாது, நேரா ஜமாலியா கூட கூடு. கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப் போய் அங்க டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிருங்க. அதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க. அங்க போ இங்க போன்னு நீ எல்லாம் சொல்ல கூடாது, புரியதா? ஏன்னா பிளான் எங்கிறது. டேய், ஆ, சீரியஸாக சொல்கிற, சிரிச்சிங்கனே சொல்கிற. முதல்ல பெட்ரோல் போடலாம். யார்ற? ஹலோ, பொண்ணை தூக்கியாச்சுண்ணா. ஹே டேய், இப்போ தான் ஜாண்டி ஆஃபீஸில் இருக்கிறாண்ணா. நோ, நானும் வீராம் சேர்ந்து பக்காவை ரூட்டு போட்டு பொண்ணை தூக்கிட்டோண்ணா. அதுண்ணா, நம்ம குமார் பொண்ணை கூட நான் கூட்டினு போ. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவன் அங்கே தான் இருக்கணும். அதெல்லாம் பக்காவாக பிளான் போட்டாச்சுண்ணா. பொண்ணை தூக்கிட்டோன்னா குமார் நம்பவே இல்லை, அப்படியே ஜர்க் ஆகிட்டா போல. டேய், பொண்ணை தூக்கிட்டோம் டேட்டா சொன்ன ஒன்று சொல்லிட்டா த குமார் மெய்யால் மேலே ஓடி. ஹே, பொண்ணு தானடா. நோ, இந்த பொண்ணு பார்த்தீங்களா சார்? அப்புறமா நீ பேசிக்கோ, நான் பேச மாட்டேன்.
வீரா பச்சை அவனுக்கு ரெண்டு பேரும் குமார் தான் பேர்ல விட்டுக்கிறான். அவனுக்கு தான் நீ வீடு பூந்து ரெண்டு தூக்கிறானுங்க. என்னடா சொல்லுகிறான், வீடு பூந்து தூக்கிறானே, நீங்களா எக்ஸ்கியூஸ் சாப்பிட்டு என்னடா பண்ணுகிறீங்க? டோ அப்பலாம் ஒண்ணு இருக்காதுண்ணா, நான் எல்லாம் பக்காவா விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். மாவட்டம் மட்டும் இல்லைன்னா எனக்கே செத்துருப்பானுங்கண்ணா, குத்தி போட்டுருப்பானு. உள்ளிய சேஃப்டியா உட்காந்துட்டு குமார் எனக்கே வேலை கொடுக்குறானா? அவனை வெளியில வர வச்சு நானே போடுறேன். ஏய் இப்ப அந்த பசங்க எங்க இருப்பானுங்க? ஏய் உங்க ஊட்டாண்ட வச்சு உங்க அப்பா ஸ்ட்ரைட்டா பூச்சிக்கலான்னு பாக்குறியா? என்னதான் பிளான்? இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்துருங்க, அதான் பிளானே போடணும். ஏய் ஊட்டாண்ட வந்ததுக்கு அப்புறம் வரங்கி வர சொல்லக்கூடாது. இல்லப்பா எங்க கூட்டாலும் போய் நிக்கிறோம், செம்மையா மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். ஏய் மச்சி வண்டி பின்னாடில இருந்து அடிக்குது. ஏய் பெரிய கேடியா இருக்கும் போல. ஹாய் பிக்கப் பண்ண சொல்லி டிராப் ஆவற. ஏய் என்ன பார்த்தா எப்படி இருக்குது உனக்கு? நீங்களா அவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் பண்ண முடியாது. புடி மச்சி ஏற வண்டியில. அங்கே பாருங்க, என்ன தூக்குனாலும் தூக்கலைனாலும் இன்னும் அஞ்சு நிமிஷம் இங்கே இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க, உங்களை போட்டுருவாங்க. சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஓகே பாய். குமார் கிட்ட நடந்து சொல்லுவேன், குமார் நான் தான் பொண்ணு தூக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன். டேய் ஒரு வேளை குமார் ஆண்டா இந்த பொண்ணை கோத்து விட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஏண்டா இப்படி பொண்ணு கேட்டா நான் என்ன பண்ணுவேன் மச்சி? என்னடா சொல்றேன் வா. நோ தங்கச்சி வந்துச்சுண்ணா. வா ரேணு. ரேணு என்னாச்சுமா உனக்கு? எங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க? கம்பிடுங்க ரேணு, என்னாச்சு? அந்த ரெண்டு பசங்க தான் உனக்கு தூக்கினானுங்க. உன்னை அசிங்கப்படுத்தணும்னு தான் என்ன தூக்கணும், அதுவும் ஊடு பூந்து. கல்யாணம் நிக்கணும்னு தான் என்ன தூக்கிருக்கான், வேற எதுக்கும் இல்ல. என்னோ அப்படி மறுவதில்லாமல் கிடையாது ஒன்று கிரிமினலாக யோசிச்சு நம்மளை செம்மையாக கோத்துட்ருச்சு மச்சி. டேய் அட்ரா எது வந்தாலும் பார்த்துக்கலாம். டேய் அட்ரா இந்தா. ஆ குமார் பொடி சொல்லா. ரேணுகாகிட்ட ஃபோனை கூட கல்யாணத்து கிட்டியாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு வச்சுக்கின்னு அதை அமுச்சு விட்டேன். தா யாரை கட்டுறானுங்க? ரேணுகா கல்யாணம் ஆனால் கூட அவள் தாலி அத்துட்டு அவள் கூட நான் குடும்பம் நடத்துறேன். அதில் மேட்ரு, ஒரு நைட்டு ஃபுல்லாக பொண்ணை தூக்கிட்டாங்கன்னு நினச்சி நினச்சி அந்த பாக்ஸர் செத்துருப்பான். அதை காலி பண்ணிக்கலாம். இனிமேல் இந்த ஆட்டத்தில் நீங்கள் கிடையாது, ஆஃபீஸ் ஆண்டெல்லாம் வந்துடாதீங்க. நோ என்னண்ணா மன்னத்துக்கோசம் இது எல்லாமே பண்ணோம், இப்போ பாதிரியை கழட்டி விட்டா எப்படி? பெரிய மனுஷன் பார்த்தா இப்படி பண்ணுறியாண்ணா? மன்றத்தை பிடிக்கதா? நீங்கள் பண்ண மேட்ருக்கு நானே உங்களை போட்டிருப்பேன். ஆனால் குஸ்மிங்களை போட்டேன்னு ஏரியாவில் எனக்கு கெட்ட பேர் வரும்னு தான் உங்களை போடல. ஆனால் காத்தால வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியான்றதே டவுட்டு தான். ஹலோ 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 அப்பவே சொன்னல மச்சி, இவன் சங்காத்தெல்லாம் வேணாம், அவன் வேலை முடிஞ்சவன் கட்டி விட்ருவான்னு பொண்ணு அதுவே சாடிச்சு நீ சொல்லியிருக்கணும். கெத்தாக இருக்குன்னு சொல்ல போய் எல்லாம் வெத்தாயிடுச்சு. அந்த பொண்ணு கேடிடா, அது வேலை முடிஞ்சோனே அது பாட்டு போயினே இருந்துச்சு பார்த்தியா? நீ தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொதப்பிட்டேன், எல்லாமே கைக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் அலையணும். மிச்சி மிச்சி இதோ ஏழு மணி. நோ நோ எந்திருண்ணா. என்ன டபுள் டாப்ருங்களா?
இப்போ இளங்குடியடா கிடக்கிறதுக்கு என்னென்ன வந்திருக்கிறீங்க? ஓ, உன் கோவம் எனக்கு புரியுது. என்ன பண்ண சொல்கிற? நீ தானே சொன்ன பெருசாக அதை பண்ணுகிட்டான்னு? அதான் குருநாதருக்கு தட்சிணை கொடுக்க வேண்டியதாக போச்சு. நீங்கள் வாழ்றதுக்குன்னா எவ்வளோ வேணாலும் கொண்டு வீங்களே. உங்கள் சங்காதமே வேண்டாம்டா, கிளம்புங்கடா முதல்ல. என்னடா எப்படி பேசுகிற? தாயை புள்ளையாக பழகிக்கிறோம், நாங்களும் எவ்வளோ நொந்து போய் வந்துக்கிறோம் தெரியுமா உனக்கு? என்ன குள்ள பொண்ணுக்குமார் உங்களை ரோட்டில் விட்டுறேன், என்னடா மெரிசல் ஆகுறீங்க? மண்டத்தாண்ட தானே சுத்திக்கிட்டு தெரியுது, இதுக்கு எப்படி எல்லாம் தெரியுது பார்க்குறீங்களே? உங்களை மாதிரி 100 பிள்ளைகளை வளர்த்துக்கிறேன். ஆயிருந்தா இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு வழிகாட்டி. உன்னாண்ட சொல்றதுக்கு என்னண்ணா? என்ன இங்கே டூமாங்கோலின்னு எழுதிருக்கா? நீங்கள் பண்ண வேலைக்கு அன்னைக்கு ராத்திரி தாண்டுவீங்கன்னு பார்க்கலாம். கிளம்புடா, என்ன எடுத்து தண்ணி ஊற்றிக்கோ.